Silent two, one and all. Class 11th, sorry, class 12th, subject accountancy. Incomplete records. Incomplete records, the first unit, incomplete records. Yeah, this is incomplete records. What do you mean by incomplete records? Yeah, incomplete records means its other name single entry system. Incomplete records other name single entry system. So good. Next, statement of appearance. Yeah, what is mean by statement of appearance? Statement of appearance nothing but it is showing the balance of asset and liabilities on particular date. It is showing the balance of asset and liabilities particular date. It is showing right side assets and left side liability. Right side showing assets, left side showing liability. Yeah. Capital, third point capital. Capital means the difference between assets and liability. The difference between assets and liability. Yeah, that is called capital. This is called a statement of appears. Good. Tamil solran incomplete records appadina mulimai pera engal mulimai pera padivu engal adhaal tamil la solrom appadina ottrai padivu murai idha namba tamil la solluvom sari vaanga paakalam statement of appears appadina enna solla appadina nilai arikai nilayana or arikai adhaal nilai arikai appo tamil la sollam it is showing balance of assets and liabilities particular date adhaal idhu edha kaatum appadina பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுடைய நிலுவை ஒரு குறிப்பிட்ட டேட்ல அவன் நிலுவை எவ்வளவு இருக்கு அப்படின்றத காட்டும் ஒரு குறிப்பிட்ட டேட்ல பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுடைய நிலுவை காட்டும் ரெண்டாவது பாயிண்ட் ரைட் சைடு அசெட்ஸ் அண்ட் லெஃப்ட் சைடு லைபிலிட்டிஸ் அதாவது இதுல ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களும் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகளும் காட்டும் அடுத்தது கேபிட்டல் இல்லையா capital is assets minus liability அதாவது வந்து statement of appearance நம்ம prepare பண்ணும்போது நமக்கு capital தான் balance clear-ஆ கிடைக்கும் அப்ப capital-ல கிடைக்கணும் அப்படினா நாம என்ன பண்ணனும் அப்படினா சொத்துல இருந்து பொறுப்பு நாம என்ன பண்ணனும் கழிக்கணும் சொத்துல இருந்து பொறுப்பு minus பண்ணனும் அப்படினா remaining வரக்கூடியது பாத்தினா capital இதான் சொல்லலாம் சரி வாங்க இதுல ஒரு புது சமுக்கு போலாம் first சமுக்கு போலாம் சரியா இல்ல சேர்ந்து சமுக்கு தான் பார்க்கறோம் plus 2 book-ல following are the balance sir following are the balances of shiva as on 31st december 2018 sir particulars kuduthukuran br appina bills receivable bp appina bills payable machinery furniture yeah sundry creditors stock debtors athude cash naala kuduthukuran prepare statement of appears prepare statement of appears as on 31st december 2018 kekkuran சம் இதுதான் இப்படி குடுத்துருவோம் நாம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்பியர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்பியர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அசட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அசட்ல இருந்து லைபிலிட்டிஸ் நம்ம என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணணும் அசட்ல இருந்து லைபிலிட்டிஸ் மைனஸ் பண்ணணும் சரி வாங்க சம் போலாம் இதை அழிச்சிடலாம் இல்ல க்வெஸ்சன் இதே வச்சுக்கலாம் நீங்க எழுதுற மாதிரி இந்த books of shiva the statement of appears as on 31st december yeah inda pakkam vandu liability rupees inda pakkam assets rupees yeah இதான் ஃபார்மட் இந்த ஃபார்முலா என்ன பண்ணோம் அப்படினா இது எடுத்து எழுதணும் சரி எதெல்லாம் லைபிலிட்டி அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா எதெல்லாம் அசெட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்பவுமே வந்து பார்த்தா அந்த பக்கத்துல லைபிலிட்டிஸ் கொடுத்துருப்பான் அந்த பக்கலாமே பார்த்தா அசெட்ஸ் கொடுத்துருப்பான் சரி அசெட் எல்லாம் என்ன பண்ணுவான் அவனே மென்ஷன் பண்ணுவான் தனித்தனியா அசெட் எல்லாம் என்ன பண்ணுவான் இந்த பர்టిక్యులர்ஸ் கொடுத்துட்டு ஒன் பை ஒன் கொடுத்துருவான் அப்ப நாம என்ன பண்ணோம் அப்படினா எது லைபிலிட்டி எது அசெட்ஸ் அப்படிங்கறது நமக்கு தெரியும் அது தெரிஞ்சாதான் நம்ம இந்த சம செய்ய முடியும் சரி வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சம் செய்யும்போது நாம என்ன பண்ணலாம் அப்படினா எது லைபிலிட்டி அசெட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள்ன்றது என்னன்னு பார்த்தா அசெட்ஸ் மார்க் பண்ணிடலாம் அப்ப பில்ஸ் ரிசீவபிள் பார்த்தா அசெட்ஸ் பில்ஸ் பேயபிள் பார்த்தா லைபிலிட்டி மெஷினரி அப்படிங்கறது பார்த்தா அசெட்ஸ்
furniture assets yeah sundry creditors liability stock assets debtors assets cash assets yeah சரி இப்ப மார்க் பண்ணிட்டோம் அடுத்து நாம என்ன பண்ணுவோம் அப்படினா எழுதி எழுதுறோம் ஒவ்வொண்ணா எழுதி எழுதுறோம் இதா இதெல்லாம் liability அப்ப பாத்துன வெச்சுக்க மீனாகிதிங்க liability bills payable bills payable இருக்குது 4000 next அவ்வளவுதான் அந்த பக்கம் sundry creditors sundry creditors அவ்வளவுது 45000 45000 சரி அவ்வளவுதான் liabilities ரெண்டு தான் இருக்கு இதெல்லாம் asset தான் அப்ப asset எடுத்தது பார்க்கலாம் bills receivable 6000 next machinery machinery வந்தவங்களுக்கு 60000 next furniture furniture 10000 next stock stock 45000 next debtors debtors 70000 cash 4000 சரி 40000 கேஷ் 4000 சரி இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படினா இதே லைபிலிட்டி இதே அசெட் அந்த மார்க் பண்ணோம் அடுத்து என்ன பண்ணுவோம் எடுத்து எழுதிட்டோம் லைபிலிட்டில இருந்த பக்கம் அசெட்ல இருந்த பக்கம் அதாவது பொறுப்புல இருந்த பக்கம் சொத்துல இருந்த பக்கம் எழுதியாச்சு இப்போ நாம என்ன பண்ணுவோம் அப்படினா ஸ்டேட்மென்ட் ஆஃப் அசெட்ஸ் நமக்கு பிரிப்பேர் பண்ணுவோம் அப்படினா நாம என்ன பண்ணுவோம் அசெட்ல இருந்து லைபிலிட்டி கழிக்கணும் அசெட்ல இருந்து லைபிலிட்டி கழிச்சோம் அப்படினா நம்மளுக்கு அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சரி வாங்க நம்ம கூட்டத்துக்கு என்ன பண்ணலாம் இதை அழிச்சிடலாம் சரி இப்போ என்ன பண்ணலாம் நம்ம டேலி பண்ணலாம் சரி டேலி பண்ணும்போது 0 0 0 6 5 9 9 5 9 15 மிச்சம் 1 7 4 11 12 13 19 yeah 195000 yeah total enna pannuva endha pakka adhimagudho adhe total enna pannuva adutha pakka vandrom appa kalicha 195000 la minus 449000 yeah kalichom appina 00000 அஞ்சு நாள் போகுமா அஞ்சு ரூபாய் போகாது அப்ப கிட்டத்தட்ட 15 9 போச்சுனா 6 8 நாள் போச்சுனா 4 யா 46000 46000 15 ல 9 போச்சுனா 6 அப்ப 46000 இதுக்கு பேர் பாத்தினா கேபிட்டல் தான் பேலன்ஸ் ஃபிகர் இதான் பாசம் சரியா நாம என்ன பண்ணிரோம் ஸ்டேட்மென்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அசெட்ல இருந்து லைபிலிட்டி கழிக்கிறோம் அசெட்ல இருந்து லைபிலிட்டி கழிச்சோம் அப்படினா அதுக்கு பேர் பார்த்தா கேபிட்டல் இதா பேலன்ஸ் ஃபிகர் இதா சம் இதே மாதிரி சம் வந்து பார்த்தா எக்ஸஸ் இருக்கு ட்ரை பண்ணுங்க இத சந்தேகம் வந்தா கேளுங்க தேங்க் யூ